உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நேற்றையிலிருந்து தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழையால் பதிவாகியிருக்கின்ற மழைநீரின் அளவு 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைநீர் பதிவாகியிருக்கின்றது. நேற்று மாலை மாத்திரம் 90 நிமிடங்களில் பெய்த மழையில் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2700 கிலோமீட்டர் அளவிற்கு புதிய மழைநீர் வடிகால்கள் பழைய வடிகால்களை அகலப்படுத்துவதும் புதிய வடிகால்களை தோற்றுவிப்பதும் என்று சுமார் 2400 கோடி அளவிற்கு புதிய மற்றும் பழைய வடிகால்களை அகலப்படுத்துகின்ற பணியை முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றது. அதோடு பருவமழைக்கு முன்னால் அனைத்து மழைநீர் வடிகால்களும் தூர்வாரப்பட்டிருக்கின்றது. சென்னையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நீரோட்டங்கள் செல்கின்ற கால்வாய்கள் முழுவதுமாக ஆகாய தாமரை முதற்கொண்டு அனைத்தும் அகற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் இருக்கின்ற கேப்டன் காட்டன் கனால், லிங்க் கனால், கொடுங்கையூர் கனால், கூவம் கனால், ஓட்டேரி நல்லா போன்ற அனைத்து கனால்களும் முழுமையாக ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டு தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் போதிய அளவிற்கு வழிந்து வருகின்ற மழைநீரை உட்கொள்ளுகின்ற அளவிற்கு இன்றைக்கு கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. இதே வால்டாக் சாலையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2005 பெய்த பெருமழையின் போது வந்தபோதும் சரி, 2001 ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பெய்த பெருமழையின் போது வந்தபோதும் சரி, வால்டாக் சாலையில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்று வாகனத்தில் வர முடியாத நிலை இருந்தது. 2.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வால்டாக் சாலையில் எங்குமே இன்றைக்கு தண்ணீர் தேக்கம் இல்லை. அதேபோல் பிரகாசம் சாலை சிறு மழைக்கே இடுப்பளவிற்கு தண்ணீர் இருந்த நிலையில் இன்றைக்கு அந்த பகுதியில் முறையாக பெருநகர மாநகராட்சியின் சார்பில் மழைநீர்கள் வடிகால்கள் அமைக்கப்பட்டதால் அந்த பகுதியிலும் எங்கும் தண்ணீர் தேங்கி நிற்காத நிலை. இந்த வால்டாக்ஸ் ரோடு பகுதி சென்னை நம்முடைய ஹைவேஸின் சார்பில் நெடுஞ்சாலைத்துறை இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்களை அமைத்தது. அதன் பயனாக எங்கும் துளி கூட மழை நிற்காத ஒரு நல்ல சூழ்நிலை நிலவுகின்றது. நேற்றைக்கும் இன்றைக்கும் பெய்து வருகின்ற மழையின் காரணமாக ஒரு சில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கின்றது. அந்த மழைநீரையும் அகற்றுகின்ற பணியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் மோட்டார் வைத்து அனைத்து பகுதிகளிலும் மழைநீரை வெளியேற்றுகின்ற பணி நடந்து கொண்டு வருகின்றது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவில் 21,000 பணியாளர்கள் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதேபோல் தமிழ்நாடு மின்சார வாரியம், சென்னை பெருநகரத்தினுடைய குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுத்துறை போன்ற அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏதாவது வெள்ளச்சேதத்தால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டால் அதை மீட்பதற்கு கமாண்டோ படையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற இடங்களில் இன்று காலையிலே இருந்து உணவு வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதின் அடிப்படையில் காலை சிற்றுண்டியும் மதியம் சாப்பாடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பெருமழை வெள்ளத்தால் மின்சார தடை ஏற்படாமல் இருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கும் காவல்துறையை முழுமையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தொடர் கண்காணிப்பில் முடக்கிவிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த பெருமழையுடைய பாதிப்பை சமாளிப்பதற்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய நல் வழிகாட்டுதலோடு தயார் நிலையில் இருக்கின்றது. சென்னையிலே இருக்கின்ற 22 சுரங்கப்பாதைகளில்
நேற்றைக்கு பெரம்பூரும் சைதாப்பேட்டை சுரங்கப்பாதையும் இந்த மழை வெள்ளத்தால் ஒரு சில மணி நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. தற்போது அந்த பகுதிகளும் மழைநீர் வெளியேற்றப்பட்டு போக்குவரத்து அந்த பகுதியிலும் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த 22 சுரங்கப்பாதைகளில் 4 பாதைகள் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது, மீதம் இருக்கின்ற 18 சுரங்கப்பாதைகள் சென்னை பெருநகராட்சிக்கு சொந்தமானது. இந்த சுரங்கப்பாதைகள் அனைத்தும் மக்கள் பயன்பாட்டிற்கு தற்போது நல்ல நிலையிலே இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், அமைச்சர் முதல் கொண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிகள், கழக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரையும் இந்த பேரிடர் மீட்பு பணியிலே முழுமையாக ஈடுபட சொல்லியிருக்கின்றார்கள். எங்கெல்லாம் பாதிப்புகள், மக்களுக்கு சிறு அளவு துன்பம் என்றாலும் கூட அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான பணிகளை அரசோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் களத்திலே நின்று செயலாற்றி கொண்டிருக்கின்றது.